உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அது மாதிரி இல்லை, எதிரி என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தோம்னா, முதன்மையானது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம தினசரி செய்து கொண்டு வரக்கூடியது தான். நிறைய விஷயங்களை நமக்கு தெரியாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சாதாரணமாக நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு சில மந்திரங்கள், நமக்கு ரெகுலராகவே இந்த சௌந்தரிய லகரி இந்த மாதிரியான ஒரு சில மந்திரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரங்களுக்குள்ளேயே தாந்திரிக இது இருக்கு. அஷ்டகர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 8 வகையான பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும். நம்ம ஒவ்வொரு இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம்ல, ஒரு அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து வசியம் அப்படின்னு சொல்றோம். இந்த வசியம் வசீகரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய கிரந்தங்களிலே நிறைய இருக்கின்றன. நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டோம் சவுத்தில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை செய்ய மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இரவு நேரங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 6 மணிக்கு மேலே சன்செட்டுக்கு அப்புறம் பொதுவாக ஒரு 9 மணிக்கு மேலெல்லாம் அதை செய்யறோம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகுது. நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதை வைத்துக்கொண்டு இந்த நபர் வந்து நம்ம தொல்லை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான தானம் செய்கிறோமோ அந்த மாதிரியான விஷயம் தான். ரொம்ப அதீத தொல்லை நாம் வந்து அழிந்து போய்விட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒரு ரூபமாக நம்மளை அடித்து துன்புறுத்துபவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வேறு பல்வேறு விதமான ஒரு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் மிளகாய் பொடியா இல்லாமல் விதை, அந்த விதைகள் இருக்குல்ல, அந்த வரமிளகாயுடைய விதைகள், பச்சை மிளகாயில் வரமிளகாயுடைய விதைகளை முழுசாக தூவிட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் அதை தூவிட்டு அதில் வந்து நம்ம வந்து பனை ஓலையில் எழுதி நார்மல் ஒரு வாட்டர்லேயே போட்டு வைக்கிறதோ அல்லது வினிகரில் அந்த மாதிரியாக கலந்து போடுவதோ. நம்மள இந்த வினிகர் யூஸ் பண்ணணுமா வாட்டர் யூஸ் பண்ணணுமாங்கிறது வந்து யூஸ் பண்ணுறவங்களோட கையில் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அவர்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக நினைத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணி தவறாக நடந்து விடுமோ அப்படின்ற பயம் இருக்கக்கூடியவர்கள், எதிரிகள் நம்ம ஏதாவது செய்வார்களோ அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடியவர், அனைத்து விஷயங்களுக்குமே இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம்னா அதிகப்படியான ஒரு பலன் தரும். ரத்தழி எரி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தாந்திரிகம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இறம்புரியாத பயம் வரும். ஆனா தாந்திரிகம் அப்படின்றது தவறான விஷயம் கிடையாது. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில ரொம்ப சுலபமா வெற்றி நமக்கு ஈஸியா எடுத்து கொடுக்குற விஷயம் தான் தாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாமனன் சேஷாத்ரி அவர்கள், வணக்கம் சார். நமஸ்காரம். தாந்திரிகம் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பயம் வருது சார், இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான். ஆனா தாந்திரிகம் அப்படி இல்லை அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல நிறைய வீடியோல சொல்லியிருக்கீங்க. தாந்திரிகத்துல ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரி தொல்லை அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா எதிரி தொல்லை அப்படின்னா எல்லாருக்குமே இதுதான் எதிரி தொல்லைன்னு சரியா தெரியுமான்னு பார்த்தா கண்டிப்பா தெரியாது. எது எதிரி தொல்லைன்னு தெரியாமலே நிறைய பேர் அதுக்கான பரிகாரங்களை வீட்லயே செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையில் இதுதான் எதிரி தொல்லை அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? எதிரி தொல்லை இதுதான் அப்படின்ற மாதிரி என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இப்போ கடன் கொடுத்துட்டு அந்த கடனை திருப்பி கேட்க வரவங்க எல்லாம் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ அது இதுலேயும் வந்து 2 செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இந்த கந்து வட்டியில் வந்து நிறைய முதலுக்கு மேலே வந்து பணத்தை திரும்பி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஹராஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதனால நிறைய ஒரு இறப்புகள்லாம் கூட ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பான எதிரியாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் நார்மலாக வந்து சும்மா கைமாத்தா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் கூட அதை எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி இல்லை, எதிரி என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தோம்னா, முதன்மையானது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாந்திரிகம் தாந்திரிகம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம தினசரி செய்து கொண்டு வரக்கூடியது தான். நிறைய விஷயங்கள் அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நிறைய விஷயங்களை நமக்கு தெரியாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சாதாரணமாக நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு சில மந்திரங்கள், நமக்கு ரெகுலராகவே இந்த சௌந்தரிய லகரி இந்த மாதிரியான ஒரு சில மந்திரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரங்களுக்குள்ளேயே தாந்திரிக இது இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பூஜைகளின் போதுமே நம்ம வந்து அந்த தந்திர மந்திரம், இந்த சுதர்சன மந்திரம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா தந்திரா மந்திரா இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் பற்றி அதிலேயே வந்து தவறாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறைகளும் இருக்குது. அந்த மாதிரியான முறைகளை விளக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரேயர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுதர்சன மந்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அதனால அந்த தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமோ இல்லை ஒரு மாந்திரிகம் அப்படின்ற விஷயமோ தப்பான விஷயம் அப்படின்றது கிடையாது. தவறாக எல்லா விஷயத்துக்குமே நமக்கு ஒரு கத்திக்கு வந்து 2 முனை இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான 2 விதமான ஒரு விஷயங்கள் இருக்குன்னா அது நம்ம எந்த மாதிரியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இருக்குது. இந்த எதிரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கவே கூடாது, நாம் அழிய வேண்டும் அப்படின்ற மாதிரியான நினைக்கக்கூடிய ஒரு எதிரிகள் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை வந்து அழித்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரியான நினைப்பார்கள். ஸோ அந்த மாதிரியான எதிரிகளுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டிலேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம வந்து எதிரிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நாம் வாழ்வது நம் குடும்பம் வாழ்வதுங்கிறது முதன்மையானதுலவா. ஸோ அந்த மாதிரியாக இருக்கும்பொழுது நாம அழிக்கக்கூடிய கண்டிப்பாக நம்ம அழிந்து போய்விடுவோம் அப்படின்னு நினைப்பவர்களே நம்ம வந்து கண்டிப்பாக எதிரிகள், நம்ம வந்து இருக்கவே கூடாது என்று நினைக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம வந்து எதிரியாக கண்டிப்பான முறையில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தோம்னா அணுவள சத்ரு அப்படின்னுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கூடையே வந்து கழுத்து எடுக்கிறான் அப்படிம்பாங்க. நல்ல ஆளாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா கூடையே இருந்து ஏதாவது ஒரு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து ஈடுபடுவது, நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இது ஏன் பண்ணுறா அது ஏன் பண்ணுறா, ஏதாவது ஒரு கூடையே இருந்து நமக்கு வந்து அவங்க மிஸ் பண்ணவும் முடியாது, அட் த சேம் டைம் நம்ம வந்து தொல்லை பண்ணிக்கிட்டேவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான நபர்களை நாம் கொஞ்சம் சிறிதளவு விலக்கி வைக்க வேண்டும், சிறிது காலத்திற்கு விலக்கி வைக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரைவசி இல்லை, ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் பார்த்துக்கிங்கன்னா. இதில் வந்து பொதுவாக கணவன் மனைவிகளுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இன்லாஸ்லேயே இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒரு தலையீடு இருக்கும். அவர்கள் வந்து ரொம்ப நல்லவர்களாக தான் இருப்பார்கள், அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்களை விலக்கி வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட நாம் வந்து வீட்டிலேயே இருந்து யூஸ் பண்ணுற மாதிரியான முறைகள் வந்து தாந்திரிக சாஸ்திரத்திலே நிறைய இருக்கின்றன. இப்போது எதிரி தொல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, எதிரிகள்னால் யார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கு சிம்பிளான ரெமடின்னு ஏதாவது இருக்கா சார்? இப்போ அதுதான் இப்போ வந்து இந்த தாந்திரீகம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ மாந்திரீகம் என்ற விஷயமோ அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டகர்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 8 வகையாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும். நம்ம ஒவ்வொரு இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம்ல, ஒரு அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு வந்து வசியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வசியம் வசீகரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய கிரந்தங்களிலே நிறைய இருக்கின்றன. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதே மாதிரி தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா அஷ்டகர்மம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஷட்கர்மம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கல. இந்த கர்மம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு பார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு டியூட்டி அப்படின்றது தான் கர்மம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஒரு பார்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வசியம் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இப்போ இந்த வசியம் அப்படின்னு சொல்கிறது மோகனம் அப்படின்னு சொல்லுவோம். வசியம், மோகனம், உச்சாடனம், ஆக்ரூஷனம், வித்வேஷனம், வேதனம், ஸ்தம்பனம் அப்படிங்கிற மாதிரியான முறை. அதுக்கப்புறம் வந்து மாரணம் அப்படிம்பாங்க. அதாவது இந்த மாதிரியான முறைகளிலே மாரணம் செய்யக்கூடியது, மாரணம் அப்படிங்கிறது ஒருவரை மரணிக்க செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை. ஸோ இதெல்லாம் கூட நம்ம படங்கள்லாம் கூட ஒரு சிலதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான முறை இருக்கிறது. இந்த முறையில வந்து இந்த ரொம்ப சின்னதாக ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து வசம்ப வாயில வச்சு தேய்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிற வாய்க்கு வசம்பை வச்சு தேய்ங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வசம்பை வந்து கை சூப்பிக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வசம்பை தேய்த்து விடுவார்கள். ஸோ அந்த வசம்பை தேய்ப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நாம் உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலுமே ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோடது, அதாவது இருக்கக்கூடிய அந்த 5 பூதங்கள் இருக்கல்லவா, அந்த 5 பூதங்களுடைய ஒரு சக்தியுமே ஒவ்வொரு பொருட்களிலுமே இருக்கின்றன. அதே மாதிரி நம்மளுடைய எல்லா பிளானட்ஸோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ்ங்கிறதுமே எல்லா ஒரு பொருளையுமே இருக்குது. இது நம்ம பலரும் சொல்லியிருப்பார்கள், நானும் பல காலமாக சொல்லி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முறையில் வசம்பு அப்படின்ற மாதிரியான ஒரு முறை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்தம்பனம் செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இப்போ இந்த முறைகள் எல்லாமே, இந்த அஷ்டகர்மம் அப்படின்ற மாதிரியான முறைகள் எல்லாமே முதல்ல இருந்த மக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, தாத்தா பாட்டிக்கிட்டலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா வைத்தியர் மாந்திரிகர் எல்லாம் ஒரே ஆளாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா இந்த வைத்தியம் அப்படின்ற மாதிரியான முறையிலே இந்த மாந்திரிகம். உதாரணத்துக்கு வித்வேஷனம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விஷயத்தை பிரிக்கக்கூடிய முறை. அந்த பிரிக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது வந்து என்னத்தை பிரிக்கணும்னா, இப்போ வந்து மனுஷங்களை பிரிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறதா நிறைய பேர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது அப்படி கிடையாது. உடலிலே தீராத வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தீரவே தீராத வியாதி அப்படின்னு நமக்கு இப்போ இந்த மாதிரியான ஏகப்பட்ட தொற்று வியாதிகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், அந்த மாதிரி வியாதிகளை நீக்குவதற்கு இந்த வித்வேஷன முறைகளை கடைபிடித்து வந்தார்கள். ஆமாம், மாந்திரிகம்ங்கிறது உண்மையிலே வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட் இஸ் கைண்ட் ஆஃப் மெடிக்கல். இதுதான் அது. மாந்திரிகமாகட்டும் தாந்திரிகமாகட்டும் இதெல்லாமே ஒரு மெடிசன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இன்று வரைக்கும் அது மாதிரியான தான். இப்போ ஈவன் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வேதாஸ்லேயே வந்து பார்த்தோம்னா அதர்வண வேதம் வந்து பல்வேறு வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கின்றன. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த மாந்திரிக சாஸ்திரமோ அல்லது தாந்திரிக சாஸ்திரமோ எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த வித்வேஷனம் சொல்கிறதே வந்து பிரிக்கக்கூடிய முறை தான் அப்படின்னு. அப்போ அந்த வசம்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த வசம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா ஸ்தம்பனம் அப்படின்னு. ஸ்தம்பனம் அப்படின்றது என்னென்னா ஸ்டாக்னன்சி, ஒரு விஷயத்தை அப்படியே நிறுத்துவது, ஒரு விஷயத்தை அப்படியே நிறுத்தக்கூடியது அப்படின்ற மாதிரியான முறை. அப்போ வந்து குழந்தைய வந்து அந்த வாயில் வச்சு அந்த வசம்பை வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா கசப்பு தன்மையுடையது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அப்போ அது வந்து வாயில் வைக்காதுன்னா அது ஸ்தம்பனம் செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக, அதனால வசம்பை வாயில் வச்சு தேய்ங்க அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு மொழியாக சொல்லி வந்தார்கள். ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய முறைகள் நம் மனதாலேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறோம். நம்மளுடைய மனதாலேயே நம்மளுடைய செயல்களையே நாம் ஸ்தம்பிக்க செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, நம்மளே நம்ம வந்து ஸ்டாக்னன்ட் ஆக்கிடுறோம், நம்ம லைஃப்பில் முன்னேற முடியாத மாதிரி ஸ்டாக்னன்ட் ஆக்கிடுறோம். இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடியது. இதை நம்ம அப்படியே நார்மலான ஒரு விஷயமா பார்த்தானா அது மாதிரியே பார்த்துக்கலாம், அல்லது இது ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா நினைச்சுக்கிட்டா செய்யலாம். நமக்கு தான் நம்ம வந்து முதல்ல செஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளே நம்ம ஸ்டாக்னன்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த மாதிரியான எதிரிகள் எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு இந்த அஷ்டகர்மம் அப்படின்ற மாதிரியான முறையிலே அந்த ஸ்தம்பனம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்தம்பனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறை அப்படிங்கிறது வந்து ஸ்தம்பிக்க செய்வது, ஒருவரை அங்கே நிறுத்த செய்வது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை. அவங்க வந்து ஃபர்தரா நம்ம தொல்லை பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதானே தவிர இந்த ஒரு காரியத்தினால் எதிரிகள் அழிந்து விடுவார்கள், அவங்க இல்லாம போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையோ, அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அல்டிமேட்டா நமக்கு அதுதானே வேணும். எதிரிகள் இருக்கக்கூடாதுன்னா நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் அப்புறம் நமக்கு எதிர்கேள் இல்லை இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க எப்படி போகணும், அவங்க வேற மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் நமக்கு தேவையில்லையே. ஸோ நம்மை தொல்லை செய்யாமல் இருக்க வேண்டும். இது வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பாதகம் செய்திருந்தார்கள் என்றால் அந்த விஷயம் அதோட நகர்ந்து போய்விட வேண்டும். அதற்குண்டான ஒரு பலனை வந்து அவர்களுக்கு எப்படி கிடைக்க வேண்டுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக கிடைத்துவிடும். அந்த மாதிரியான ஒரு முறையை நம்ம வீட்டிலேயே இருந்த மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வச்சு நம்ம வந்து வீட்டில் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்னோடனே ஏதோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம என்ன மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான முறை கிடையாது. ஃப்ரிட்ஜு ஆமாம் தாந்திரிகமாக சரி ஆமாம் அதான் ஃப்ரிட்ஜில் தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரேண்டமாக நம்ம வந்து பேசாமல் இந்த ஃப்ரிட்ஜை நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை உரைய வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குங்க. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் கான்செப்ட் கிடையாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நம்ம இதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜை முன்னிறுத்துறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட கான்செப்ட் நம்ம வந்து பேசிக் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை புரிந்து கொண்டால் இதை பல்வேறு விஷயத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது நம்ம மட்டும் கிடையாது, மேலை நாட்டினரும் ரெகுலராக செய்து வந்து கொண்டிருக்கிற முறை. மேலை நாட்டிலும் வந்து ஊடு ஸ்பெல் வீடு ஸ்பெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான முறைகளிலும் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. சவுத் ஆஃப்ரிக்காலாம் இது ரொம்ப சாதாரணமான ஒரு முறையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு நம்ம வந்து மேண்டேட்ரிங்கிறது போதும் உரைய வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம். இப்போ அந்த டைம்லலாம் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு முறைக்கு பல்வேறு வகையான விஷயங்களை யூஸ் பண்ணாங்க. ஒரு நீரை உரைய வைப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் அது மாதிரியான. ஏன்னா இப்போ ஒரு கோயிலில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து மந்திரிக்கிறதுக்காக உடம்பு சரியில்லைன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு கோயிலையோ இல்லை மந்திரிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கிராமத்திலேயே அந்த ஊரில் ஒருத்தர் தொடர்ந்து இருப்பார். அவர் வந்து நம்ம வந்து தும்மல் வந்தாலும் மந்திரிக்கிறதுக்கு போவாங்க, உடம்புல ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலும் மந்திரிக்கிறதுக்கு. அந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே அது மாதிரியான ஒரு முறையாக நீக்கி கொண்டு வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாதிரியான விஷயம் வந்தது. அந்த காலத்திலையும் எல்லா மனிதர்களும் நன்றாக தான் வாழ்ந்தார்கள். யாருமே வந்து அந்த மாதிரி கொத்தாக யாருக்கும் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாமல் எதுவும் போயிடல, அவங்களெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. அப்புறம் வேறு பல்வேறு விஷயங்கள் உள்ளே போகுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு மாதிரியான பாப்புலேஷனும் இருக்குது. அப்போ நமக்கு எல்லாமே தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை நாடுகிறோம். ஸோ அப்போ நம்ம மேண்டேட்ரி இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வச்சு தான் நம்ம நீரை உரைய வைக்கிறோம். ஒரு விஷயத்தை உரைய வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது மாதிரி அந்த உரைய வைப்பதற்கு அந்த ஃப்ரிட்ஜுங்கிறது மேண்டேட்ரி ஆகிடுச்சு. அதனால் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம். இந்த ஒரு நம்ம வந்து சாதாரணமாக நான் இப்போ அந்த அனுகூல சத்ரு அப்படின்ற மாதிரியான ஒரு முறை சொன்னேன். இப்போ இந்த அனுகூல இதுக்கு வந்து நம்ம நார்மலாக நமக்கு தேவை வந்து ஏதாவது ஒரு நார்மல் பாட்டில் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான முறை. ஸோ இதில் மெயினாக வந்து கேட்பறது வந்து எல்லாருமே இதை செய்கிறதுனால நம்ம வீட்டில் ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஆகுமான். அதுதான் நான் வந்து எதிரிகளுக்கே எதுவும் ஆகாது அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாகவே யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் வந்து விட போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து இரும்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சனியுடையது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இரும்பை நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கிளாஸ் கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோ. நார்மல் வாட்டர் எடுத்துக்கிறது, ஒரு பேப்பர் இருந்ததுன்னா பேப்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை போதும். பனை ஓலை அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்தம்பனம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்தம்பனம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் வித்வேஷனம் செய்யக்கூடிய முறைக்கும் வித்வேஷனங்கிறது பிரிக்கிறது. அந்த பிரிக்கிறதுக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த பனை ஓலையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அந்த பனை ஓலையில் தான் நிறைய விஷயங்கள் எழுதி வைத்திருப்பார்கள். நம்ம இன்னும் கூட அந்த பனை ஓலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் அப்படியே நமக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம், நிலையாக ஆகிவிட்டது அப்படின்றது, ஸ்டாக்னெண்ட்டாக அப்படியே இருக்குது, நம்மளுக்கு வந்து அதை அழிக்க முடியலை அப்படின்ற மாதிரியான இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரியாக விஷயமாக நம்ம வந்து இந்த பனை ஓலையிலே செய்வார்கள். பனை ஓலை கிடைத்தால் பனை ஓலையும் எடுத்துக்கலாம். காஞ்சதாக இருந்ததுன்னா நல்ல பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு செய்ய வேண்டியது இந்த மாந்திரிகம் அப்படின்ற விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ப்ரேயரை நம்ம வந்து நம்மளிருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நாம் வந்து ஒரு தெய்வத்திடம் நம்ம வந்து ஒரு விஷயமாக நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம் அல்லவா. அதே போல் நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு நார்மலாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பேப்பரில் எழுதிட்டு தேன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அனுகூல சத்துணம், அதாவது நாம் ஒரு விஷயத்தை எழுதி போடுறோம், அந்த நபர் வந்து ரொம்ப அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு கசப்புணர்ச்சியும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு விலகி போய்விட வேண்டும், நம்ம எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது, நம்ம இல்லை நம்ம கூட இருந்தாலும் நம்மளை நச்சக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்வீட்டனிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால தேன் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் தேன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தேனை வந்து தண்ணியில் கலக்கி அதில் வந்து இந்த மாதிரி பேப்பர்லையோ அல்லது பனை ஓலையிலையோ எழுதி போட்டுட்டு மூடி வைத்து விடுவது அப்படின்ற மாதிரி அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறோம். ஒரு இடத்துல அந்த ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். அகைன் நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த டைமில் வந்து நிறைய தோண்டி எல்லாம் உள்ளே புதைச்சி இந்த மாதிரியான பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம மாடர்னைஸ் பண்ணுறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மாடர்னைஸ் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புதிதாக கண்டுபிடிக்கவில்லை, அவர்கள் செய்து வந்த முறையை தான் நம்ம வந்து மாடர்னைஸ் பண்ணி நிறைய விஷயமா கொடுத்துருக்கோம். வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இப்போ நம்ம வந்து எதிரி தொல்லைக்கு ஏதாவது ஒரு இடத்துல தோண்டி புதைங்கன்னு சொன்னோன்னா அது சாத்தியமே கிடையாது இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எவ்வளவு காலம் ஃப்ரீஸ் பண்ணி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்பாங்க. அது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ. இப்போ அந்த நபர் வந்து பர்டிகுலராக நமக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லைன்னா அதை நம்ம தூக்கி அப்படி போட்டுற வேண்டியது, அதுக்கு எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்லை, அதை நம்ம தூக்கி வெளியில் எங்கேயாவது பேஸ்கெட்டில் கூட நம்ம வந்து போட்டுடலாம் அப்படின்னு. இதே நேரத்திலே வந்து யாராவது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப அதீதமாக நமக்கு கஷ்டப்படுத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அதை பனை ஓலையிலே எழுதுவது. நார்மல் பேனால் எழுதினா போகிறோம், இது வந்து ப்ளூ இங்கா க்ரீன் இங்காங்கிற மாதிரியான எந்த ஒரு தேவையுமே கிடையாது. கருப்பு கலரில் எழுதினோன்னா நல்ல பலன் இருக்கும். நம்ம இல்லை உங்களுக்கு ப்ளூவோ க்ரீனோ தான் கிடைக்குதுன்னா அதுலேயும் எழுதலாம். ஒரு பனை ஓலை, சின்ன ஒரு பனை ஓலையில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து அதை வந்து நீங்கள் வந்து வினிகர்னு சொல்லுவோம் இல்லையா. வினிகர் என்ன பண்ணும், வினிகர் நம்ம நார்மலாக சாப்பிட்றது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா. ஈவன் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர்லாம் நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றது இருந்தாலும் அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி சோர் டேஸ்டா இருக்கும். அது வந்து நமக்கு வாயிலே வைக்க முடியாது. அந்த நபருக்கு வந்து ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கலக்க, ஏன்னா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய அந்த பொம்மை மாதிரியெல்லாம் பண்ணி அது மேலெல்லாம் தடவுறது இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இதையே நம்ம வந்து அது அகைன் நம்ம இந்த மாதிரியான விஷயத்தை தான் பெரிய கேடு எதுவும் வராமல் அதே நேரத்திலே நமக்கு ரொம்ப தீங்கு இழைத்து விட்டார்கள், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் முறையாக இருந்தால் அந்த கஷ்டப்படுத்தியதை அவர்கள் உணர வேண்டும். என்னை வந்து திரும்ப தொல்லம் படுத்தக்கூடாது, அவன் உணர வேண்டும். அவன் அப்படியே போயிட்டான் போகாது, அவன் ரியலைஸ் பண்ணணும், அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணணும். ஐயோ அவனை தப்பு பண்ணிட்டோமே, இந்த மாதிரி நம்ம வந்து இவனை வந்து கஷ்டப்படுத்தி விட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்கள் இருக்க வேண்டும். வினிகரில் வந்து இந்த மாதிரியான பனை ஓலையில் எழுதி போட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் பலருக்கும் பலன் தந்திருக்கிறது. இதில் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து செய்வினை ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள்னு. இதில் வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்திற்கு அந்த மாதிரியான நபர்களை வந்து ஃபர்தராக எதுவும் அவங்க வந்து எதுவும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் 100% அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து இந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து செய்யலாம். அதாவது நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த அது தெரியாமல் யாராவது 4 பேர் சொன்னாங்க, 2 பேர் சொன்னாங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் செஞ்சோன்னா எந்த ஒரு விஷயமே வந்து அதற்குண்டான எதிர்வினை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ அந்த எதிர்வினை நம்மை தாக்கும், அந்த எதிர்வினை நம்மை தாக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்திலே நமக்கு ஒரு கஷ்டம் நேரும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதாவது நம்ம வந்து சும்மாலாம் வந்து யாராவது ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு எல்லாருக்குமே இந்த விஷயத்தை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் பயன் தராது. பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை எழுதி நீங்கள் செய்யறதுக்கு முன்னால் அதை வந்து நன்றாக அதை வைத்து தியானித்துக் கொள்ள வேண்டி குறிப்பிட்ட ஒரு நபரை வைத்து பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. பல பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து 10 பேர் 20 பேர் எதிரிகள் இருக்கிறார்கள்னா அத்தனை பேருக்கும் ஒரே பேப்பரில் எழுதி வச்சா அதுக்கு ஒரு பலன் தரப்போகிறது கிடையாது. எந்த ஒரு நபர் அதீத துன்பம் தந்து கொண்டிருக்கிறாரோ அந்த ஒரு நபர் அந்த ஒரு விஷயம் முடிந்தவுடன் அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம். பொதுவாக இதுக்கு ஒரு நேரம் காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா இரவு நேரங்கள் அதிகமாக பலன் தரும். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்களுமே அதிகமாக பலன் தரும். நார்மலாக இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை இந்த ஒரு 2 நாட்கள்லேயே சவுத்தில் தவிப்பாங்க இல்லையா. நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டோம் சவுத்தில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை செய்ய மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இரவு நேரங்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். 6 மணிக்கு மேலே, சன்செட்டுக்கு அப்புறம். பொதுவாக ஒரு 9 மணிக்கு மேலெல்லாம் அதை செய்கிறோம், ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகுது. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதை வைத்துக்கொண்டு இந்த நபர் வந்து நம்ம தொல்லை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான தானம் செய்கிறோமோ அந்த மாதிரியான விஷயம் தான். அது மாதிரியான வினிகரில் போட்டு வைக்கக்கூடியது ஒரு முறை. பனை ஓலையில் எழுதி இப்போ வினிகரில் போடுறதுனாலும் போடலாம், நார்மல் வாட்டரில் போடுற மாதிரி இருந்ததுனாலும் போடலாம். இல்லை வந்து இந்த தேனில் போடுறோம் அப்படின்னும் போதே நம்ம வந்து அவர்கள் வந்து நம்ம கூடயே இருந்தாலும் நம்மளை தொல்லை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுலாம் தேனில் போடுவோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு பனை ஓலையெல்லாம் தேவை கிடையாது. நார்மல் பேப்பரில் எழுதி இல்லைன்னா வெத்தலையில் எழுதுவாங்க. ஆக்சுவலாக வெத்தலையில் எழுதி போடுறது தான் முறை. ஸோ அந்த வெத்தலையில் எழுதி தேனில் போட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரி 2 ஸ்பூன் தேனை விட்டு ஒரு தண்ணியில் போட்டு அந்த வெத்தலையில் எழுதி போட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக போட்டு வைப்பது தான் வந்து உடனடியாக பலன் தரக்கூடிய முறைன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு அந்த வெற்றிலையை கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறவங்களுக்கு பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதை தவிர வேறு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. வெற்றிலை எடுத்துக்கொள்வது அல்லது பேப்பர் இந்த மாதிரியான ரொம்ப தொல்லை தருவர்களுக்கு வினிகரில் வந்து பனை ஓலையிலை போடுவது அப்படின்ற மாதிரி ரொம்ப அதீத தொல்லை, நாம் வந்து அழிந்து போய்விட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒரு ரூபமாக நம்மளை அடித்து துன்புறுத்துபவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வேறு பல்வேறு விதமான ஒரு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் மிளகா பொடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான மிளகாயுடைய விதை, மிளகாய் பொடியா இல்லாமல் விதை, அந்த விதைகள் இருக்கு இல்லையா, அந்த வரமிளகாயுடைய விதைகள், பச்சை மிளகாயில் வரமிளகாயுடைய விதைகளை முழுசாக தூவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அதை தூவிட்டு அதில் வந்து நம்ம வந்து பனை ஓலையில் எழுதி நார்மல் ஒரு வாட்டர்லேயே போட்டு வைக்கிறதோ அல்லது வினிகரில் அந்த மாதிரியாக கலந்து போடுவதோ. நம்மள இந்த வினிகர் யூஸ் பண்ணணுமா வாட்டர் யூஸ் பண்ணுமாங்கிறது வந்து யூஸ் பண்ணுறவங்களோட கையில் இருக்குது. எந்த அளவுக்கு தொல்லை ஒவ்வொரு நபர்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அவர்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக நினைத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடாக தான் இருக்கும். இது மாதிரியான ஒரு டைமில் அவங்க பாட்டுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு வைத்து விடலாம். தொடர்ந்து அதை தூக்கி தொடர்ந்து வந்து எடுத்து குளிக்கி பார்க்குறது அந்த மாதிரியான விஷயமெல்லாம் இல்லாமல் அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஒரு சின்ன பாட்டில் இருந்ததுன்னா போதும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10-20 நாள்லையோ ஒரு மாதமோ கழிச்சு அதை அவங்க தூக்கி போடணுன்னாலும் தூக்கி போடலாம். அந்த 10-20 நாள் கழித்து அவர்கள் தூக்கி போட்டாலும் அதை வந்து ஒர்க் பண்ணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு, அதுக்கப்புறம் அது ஒர்க் பண்ணாதோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்க வேண்டாம். ஒரு முறை நம்ம அந்த மாதிரியான ஃப்ரீஸ் பண்ணி வைத்து விட்டோம் அப்படின்ற மாதிரினா கண்டிப்பான முறையில் அதோடைய வேலையை வந்து அது செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். இதெல்லாமே நம்மளுடைய எண்ணத்துடைய தாக்கத்துக்குள்ள அதன் முறையாக தான் நம்ம வந்து செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விஷயத்துக்குமே பேசிக், நான் இப்போ சொன்ன அந்த அஷ்டகர்மத்துக்குமே பேசிக் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம். எண்ணத்தை எப்பொழுது நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அதீதமாக வைக்கிறோமோ அப்பொழுது அந்த விஷயம் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஓகே சார், இப்போ எதிரி தொல்லைக்கு வந்து ஈஸி ரெமெடி, அதாவது தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ரெமெடி சொன்னீங்க. ஒரு மந்திரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இந்த விஷயங்கள் பண்ண விருப்பம் இல்லை எங்களுக்கு, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு ஸ்விட்ச் வேர்டு அப்படின்ற விஷயம் வந்து இப்போ ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு இருக்கு. எனக்கு இதெல்லாம் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டோ இல்லை எனக்கு ஒரு வரி மந்திரமோ சொல்லுங்க, நான் அது மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா சார்? அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஸ்விட்ச் வேர்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை விட நான் வந்து ஓனா மந்த்ராஸ் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஓன் மந்த்ராஸ்ங்கிறது மந்த்லி மந்த்ராஸும் நான் வந்து ரெகுலராக வந்து தமிழ் மந்த் மந்த்ராஸ், இங்கிலீஷ் மந்த் மந்த்ராஸ்னு பர்டிகுலர் வைப்ரேஷன் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய மந்த்ராஸ் நிறைய கொடுத்துருக்கேன். பல்வேறு நபர்கள் அதுக்குண்டான பலனை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நான் கொடுத்து ரொம்ப அதிக பேர் யூஸ் பண்ணாங்க. பர்டிகுலராக ஒரு சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியும் அது மாதிரியான விஷயமாக யூஸ் பண்ணார்கள். ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அளவுக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விஷயங்களுக்கு எல்லாம், அதாவது பர்டிகுலராக என்ன அது ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னோம்னா, ஒரு அன்பர் வந்து ஒரு பெண் வந்து அவங்க வந்து தொடர்பு கொண்டாங்க தேங்க் பண்ணுறதுக்காக. என்னென்ன அவங்க ஒரு நபரை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தடங்களாக வேண்டும், அது வந்து வராமல் இருக்கணும், அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் வந்து தொடர்ந்து மனசுக்குள்ள சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வரக்கூடிய என்னை பெண்பாக்க வரக்கூடிய அவங்களோடலாம் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய லவ்வை வந்து வீட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தார்கள். ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு கெட்ட விஷயம் எதுவும் நடக்கக்கூடாது, எதிரிகள் அப்படின்றதில்ல, எனக்கு கெட்ட விஷயங்களே எதுவுமே நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு பயமாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஈவன் வந்து லேர்னர்ஸ், புதுசாக கார் ஓட்டுறவங்க கூட லேர்னர்ஸ் கூட இதை யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நிறைய டிராஃபிக், அந்த மாதிரியான விஷயத்தில் ஏதாவது தவறாக நடந்து விடுமோ, அந்த மாதிரி தவறாக நடந்து விடுமோ அப்படின்ற பயம் இருக்கக்கூடியவர்கள், எதிரிகள் நம்ம ஏதாவது செய்வார்களோ அப்படின்ற மாதிரியாக நினைக்கக்கூடியவர்கள், அனைத்து விஷயங்களுக்குமே இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோம்னா அதிகப்படியான ஒரு பலன் தரும். ரத்தழி எரி, ரத்தழி எரி, ரத்தழி எரி, ரத்தழி எரிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரத்தழி எரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டு, மந்திரம் தான், நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே மந்திரம் தான். ஸோ அப்போ அந்த மாதிரியான வார்த்தையை தொடர்ந்து மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டிருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு வேண்டாத விஷயம் அவர்களுக்கு நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக தடைபடும். ஓகே சார், இன்னைக்கு எதிரி தொல்லை பற்றி ஈஸி ரெமடியும் சொன்னீங்க, ஈஸியான மந்திரமும் சொன்னீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நமஸ்கார்.